அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இப்போது இந்த மார்கழி, தை, மாசி இந்த மூன்று மாதங்களும் பார்த்திங்கன்னா பனிக்காலம்னு சொல்லப்படக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நம்ம உடலில் நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளோடு நம்ம இதை போட்டு மிங்கிள் பண்ணி ரொம்ப கவலைப்படுறோம். அந்த மாதிரி பனிக்காலத்தில் நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன, அது எப்படி எளிமையாக நம்ம அதிலிருந்து கடந்து வரது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இந்த பனிக்காலத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், இரண்டு தோல் சம்மந்தமான பிரச்சனை, மூணு உங்களுடைய வயிறு டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை, அடுத்து உங்களுடைய மூட்டுக்கள் சம்பந்தமான பிரச்சனை. இந்த நாலு பிரச்சனைகள் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் என்னென்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நிறைய பேத்துக்கு வறட்டு இருமல் இருக்கும், சளியோட சேர்ந்து நிறைய பேர் இருமல் இருக்கும், ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ், மூக்கடைப்பு, சைனஸ் தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக வரதுக்கான காலகட்டம் இந்த பனிக்காலம் தான். ஸோ இந்த காலத்தை எப்படி எளிமையாக கடந்து வரது, ஆஸ்துமா, வீசிங் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியான ஒரு சித்தா ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காடா துணி நல்லா அலசிட்டு அதில் இருக்க கஞ்சி எல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்துருங்க. நல்லா உணர வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி விட்டு அதில் இந்த துணியை நல்லா டிப் பண்ணி சின்ன சின்ன பிட் மாதிரி கட் பண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க. அந்த ஒரு துணியில் ஒரு 3x3 சென்டிமீட்டர் அளவு மட்டும் அந்த துணியை எடுத்து அதில் கொஞ்சமாக ஓமம் போட்டு கட்டி முடி மாதிரி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மூக்கடைப்பு வருதோ, எப்பெல்லாம் தும்மல் அதிகமாக இருக்கோ, எப்பெல்லாம் மூக்கில் சளி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கோ, எப்பெல்லாம் இந்த கண்ண பகுதிகளில், நெற்றி பகுதிகளில் அதிகமான வலி இருக்கோ, காதில் சவுண்டு கேட்குற மாதிரி, காதை அடைக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த மஞ்சள் துணியில் கட்டப்பட்ட ஓம பொட்டலம் இதை வந்து லைட்டாக கருக்கிட்டு அந்த ஸ்மெல் பண்ணிகிட்டே வாங்க. அதை நல்லா நீங்கள் மூக்கில் அந்த புகையை இழுக்க 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 உங்கள் சுவாச மண்டலம் சீராகும். அப்போது உங்களுக்கு அதில் ஏதாவது நோய் தொற்று இருந்தாலும் கூட, வைரஸ் தொற்றோ பாக்டீரியல் தொற்றோ எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த மஞ்சள் புகையும் அந்த ஓமமும் சேர்ந்து, ஏன்னா ரெண்டுக்குமே ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்கள் சுவாச மண்டலத்தை அது சீர்படுத்தும். அடுத்து ஜாயின்ஸு. யூஸ்வலாக ஜாயின்ட் பெயின் அதிகமாக வரதுக்கான முக்கியமான காரணம், இந்த பனிக்காலத்தில் உங்கள் உடலில் வாதம் அதிகமாகிடும். வாதம்னா கேஸ். நார்மலாகவே இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டது சரியாக ஜீரணம் ஆகாது, அதிகமான கேஸ் உருவாயிட்டே இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை கால் நீட்டி மடக்கிறதுல சிரமம், காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே விரலை நீட்டி மடக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இடுப்பு வலி, காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கோ இல்லை உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பனிக்காலம் தான். ஸோ வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ரத்தம் வந்து நல்ல உடல் ஃபுல்லாக பரவி போய் வர்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக்சிஜனும் நம்ம இந்த நேர காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் வந்து எப்பையும் காட்டிலும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும். ரத்த ஓட்டத்தை எப்படி சீர்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பித்தத்தை அதிகப்படுத்தணும். உடலில் எந்த அளவுக்கு நீங்கள் பித்தத்தை அதிகப்படுத்துகிறீங்களோ அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். கை கால்களை நீட்டி மடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியான காலம் தான் பித்த காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு டம்ளர் நல்ல கொதிக்கிற வெந்நீரில் 2 சிட்டிகை சுக்கு பொடி போட்டு கூட கொஞ்சோண்டு பனங்கற்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து டீ மாதிரி சாப்பிட்ட பிறகு குடிங்க. நிச்சயமாக காலையில்
நீட்டி மடக்க முடியல, மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, புடனி வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த வகையான வாத சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலில் சூடு அதிகமாகி பித்தம் கூடி இரத்த ஓட்டம் சீர்பட்டு இந்த வலிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். என் கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த டிப்பை சொல்லியிருப்பேன், இந்த சுக்கு டீ குடிங்க மத்தியான காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மத்தியானம்னு கேட்டிங்கன்னா பித்த காலத்தில் இதை எடுத்தாதான் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனை, பசிக்கலை அதனால் சரியாக தூக்கம் வரல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இந்த பனிக்காலத்தில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கார்பனேட்டிவாக நல்ல காரமாக ஒரு டீ, சுக்கு காஃபி போட்டு குடிக்கலாம், லவங்கப்பட்டை டீ போட்டு குடிக்கலாம், ஏலக்காய் சோம்பு இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க வந்து டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது ஜீரண மண்டலம் சீர்படும், பசிக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள், இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ட்ரை எக்ஸிமா நிறைய பேத்துக்கு இருக்கும், ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இந்த ட்ரை எக்ஸிமாவாக இருந்தாலும் சரி, சொரியாசிஸாக இருந்தாலும் சரி, இந்த பனிக்காலத்தில் அக்ரவேட் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா நல்ல லூப்ரிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயை எப்பயுமே அந்த தோல் காயவே விடாமல் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, கையிலேயே வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் காயுதோ உடனே அதை அப்ளை பண்ணிவிடுங்க. சுத்தமான வெர்ஜின் கோக்கனட் ஆயில், நம்மளுடைய தேங்காய் பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட கோக்கனட் ஆயில் கிடைக்கும். அந்த கோக்கனட் ஆயிலை நீங்கள் உடல் ஃபுல்லாக எப்பயுமே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மூட்டுக்கள் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பனிக்காலத்தில் முக்கியமாக உங்களுடைய அஜீரண சம்மந்தமான கோளாறுகளாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன வீட்டு குறிப்புகளை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமா இந்த பனிக்காலத்தை நம்மளால எளிதா எந்தவித நோய் தொற்று இல்லாம கடக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.